வணக்கம் வெயில் காலத்தில் நம்மளுக்கு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கடி அரிப்பு ஏற்படும் இதனால நம்ம சில நேரங்களில் சுரிஞ்சுட்டே இருக்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகும் அதை ஏன் அதை வந்து நம்ம அரிப்பை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பத பதிவில் பார்க்கலாம் உடம்புக்குள்ள வேண்டாத பொருள் ஒன்று நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது நம்ம எச்சரிக்கை மணி அடிக்கிற அறிகுறி தான் அரிப்பு நம்ம தூங்கி கொண்டிருந்தாலும் விழிச்சிட்டு இருந்தாலும் அரிப்பு தொல்லை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே தோலை சொறியணுங்கிற உணர்வை தூண்டுகிற ஓர் எதிர்வினை இது இது சில நேரம் சுகமாகவும் இன்பமாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா அதுவே பல நேரம் எரிச்சலையும் வெறுப்பையும் ஏற்படுத்துகிறதா மாறிடும் உடலியல் ரீதியில் சொன்னால் அரிப்பு அப்படிங்கிறது ஓவாமையின் வெளிப்பாடு இதை செயல்படுத்துவது நம் தோளில் இருக்கிற மாஸ்ட் செல்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இம்யூனோ குளோஃபுளின் ஈ புரதத்தை ரத்த செல்கள் உருவாக்குது பிடிக்காத பொருள் முதல் முறையாக உடம்புக்குள்ள நுழையும் போது இந்த புரதம் உருவாகி ரத்தத்தில் காத்திருக்கும் அதுக்கப்புறம் அதே ஒவ்வாத பொருளாக உடம்புக்குள்ள நுழையும் போது இந்த புரதம் ஒவ்வாமை பொருளுடன் சேர்ந்து இந்த மாஸ்ட் செல்களை தூண்டிவிடுது இதன் காரணமாக தான் மாஸ்ட் செல்கள் ஹிஸ்டமின் லியூ லியூபோட்ரின் அப்படிங்கிற வேதிப்பொருட்களை வெளியேற்றுது இவை இரத்த குழாய்களை விரிவடைய செஞ்சு அங்கிருக்கிற நரம்பு முனைகளை தாக்கும் அதன் விளை

உணவு வகைகளும் அரிப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் மலேரியா மருந்துகளை இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் இதன் காரணமாகத்தான் முதன் முதல்ல ஆன்டிபயாட்டிக்ஸ் யூசி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சிறியதாக மருந்து செலுத்தி மருத்துவர்கள் பரிசோதிக்கிறது வழக்கம் அரிப்புக்கு கவலை பயம் டென்ஷன் போன்ற மனம் சார்ந்த காரணங்களும் இருக்கு ஹிஸ்டீரியா அப்படிங்கிற மனநோய் இருக்கிறவங்களுக்கு உடம்புல பூச்சி உருவதை போல கற்பனை செஞ்சுட்டு அதனால எந்நேரமும் தினமும் உடம்ப சுரஞ்சுட்டே இருப்பாங்க இவர்களது மனநோய் குணமானால்தான் அரிப்பும் குணமாகும் அது இது எல்லாம் இல்லாம வெயில் காலங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புல வந்து அரிப்பு ஏற்படும் இந்த அரிப்பு நம்ம வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் இரண்டு வேளைகள் குளிக்கிறது கட்டாயம் அது மட்டும் இல்லாம ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உப்பு தண்ணியில் குளிக்கும் போது ஒரு சிலவங்களுக்கு அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலையை கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு அதாவது பச்சை தண்ணி குளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் காலையிலேயே வேப்பிலை உள்ளே போட்டு வச்சிடணும் சாய்ந்தரமா அந்த தண்ணி வந்துட்டு நம்ம குளிக்கணும் இதே நீங்கள் காலையில் குளிக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா நைட்டு வேப்பிலையை தண்ணியில் போட்டுட்டு காலையில் குளிக்கலாம் சுடுதண்ணி குளிக்கிறவங்களா இருந்தாய்ங்க அப்படின்னு சொன்னால் சுடுதண்ணி நம்ம காய வைக்கும் போது அதில் வேப்பிலையை ஒரு கொத்து போட்டுட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த அரிப்பு இருக்காது அதையும் மீறி அரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் குப்பைமேனி இலைகளையும் மஞ்சளையும் சேர்த்து அரைச்சு வாரத்தில் இரண்டு நாட்கள் உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறது மூலமாக இந்த அரிப்பை நம்ம குணப்படுத்த முடியும் வாய்ப்பு ஏற்படாம தடுக்கிறதுக்கு புலால் உணவு தயிர் நல்லெண்ணெய் கடுகு வெந்தும் வேகாதுமான உணவு முதல் நாள் உணவை சுட வைத்து அடுத்த நாள் சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் தவிர்த்துக்கணும் காய்ந்து உலர்ந்து போன காய்கறிகள் அதிகம் வெந்து போன உணவு போன்றவற்றை சாப்பிடக்கூடாது அதிக கோபம் வர்றதை கட்டுப்படுத்தணும் வருமானம் குறைஞ்சால் துக்கப்படுறது போன்ற மனசு சார்ந்த விஷயங்களையும் அடக்கி அமைதியோட இருக்க வேணும் கருந்துளசியை ஒரு கைப்பிடி நான்கு மிளகுடன் காலை மாலைன்னு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அரிப்பு சரியாகும் அதே மாதிரி நாள் பாமராதி தைலம் அப்படின்னு இல்லைன்னா தினசவல்யாதி தைலத்தை உடம்புல தடவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சோம்னா அரிப்பு குறையும் வேப்பம்பட்டை அரசம்பட்டைகளை தண்ணீரில் நல்லா கொதிக்க விட்டுட்டு குளிச்சோம் அப்படின்னு சொன்னாலும் அரிப்பு தொல்லையிலிருந்து விடுபட முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ